பிரான்சுக்குள் வருடாந்தம் 8000 அதிகமானோர் உயிரிழப்பதாக தகவல். இல்து பிரான்சிற்குள் வருடத்திற்கு கிட்டத்தட்ட 8000 அதிகமானோர் உயிரிழப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சுற்றுச்சூழல் மாசடைவு காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக புதிதாக வெளியிடப்பட்டுள்ள ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இல்து பிரான்ஸ் பிராந்திய சுகாதார கண்காணிப்பகம் எனும் நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் இது தெரிய வந்துள்ளது. கடந்த 2019 இல்து பிரான்சுக்குள் 7920 பேர் சுற்றுச்சூழல் மாசடைவினால் நேரடியாகவோ மறைமுகமாகவோ உயிரிழந்துள்ளனர். சுற்றுச்சூழல் மாசடைவினால் கடந்த பல வருடங்களில் பதிவான அதிகூடிய உயிரிழப்பு இதுவாகும். அதன் பின்னர் 2021 கோவிட்-19 தொற்றினால் இல்து பிரான்சுக்குள் சூழல் மாசடைவு கணிசமாக குறைந்திருந்தது. அதனையடுத்து தற்போது மீண்டும் சுற்றுச்சூழல் மாசடைவு இல்து பிரான்சுக்குள் அதிகரித்துள்ளது என்று உலக சுகாதார நிறுவனம் அறிவித்தது. நுண்ணிய துகள்களுடன் தொடர்புடைய 6220 இறப்புகளும் நைட்ரஜன் டை ஆக்சைடுடன் தொடர்புடைய 3680 இறப்புகளும் ஓசோனுடன் தொடர்புடைய 1700 இறப்புகளும் உள்ளன. அதற்கமைய இந்த மரணங்களின் எண்ணிக்கை 13000 அதிகமாக உள்ளது என்று அந்த அமைப்பினால் மதிப்பிடப்பட்டுள்ளது. எப்படி இருப்பினும் உலக சுகாதார அமைப்பின் புதிய பரிந்துரைகளை பின்பற்றினால் இந்த மரணங்கள் தவிர்க்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பின் புதிய வரம்புகளை கணக்கில் எடுத்துக் கொள்வதன் மூலம் இல்து பிரான்ஸ் பிராந்தியத்தின் முழு மக்களும் ஓசோன் மற்றும் PM2.5 நுண் துகள்களில் அதிக அளவு மாசுபாட்டிற்கு ஆளாகியுள்ளனர்.